வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 25/8/2021 புதன்கிழமை இன்றைய மதியம் முக்கிய செய்திகள். நைஜீரியாவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது வரை காலராவால் 1768 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு மருத்துவத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு மாநில அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பெண்களை கேலி செய்வதை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த கூலி தொழிலாளியை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விசாரணை கைதி பாலமுருகன் புதன்கிழமை தப்பி ஓடினார். சீர்காழியில் அறுத்து கிடந்த மின்வயரின் மின்சாரம் தாக்கி முதியவர் மற்றும் அவரை காப்பாற்ற முயன்ற இளைஞர் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் கண்டெய்ன்மெண்ட் போர்ட்டில் காலியாக உள்ள உதவி சுகாதார ஆய்வாளர் பணிக்கு வேலைவாய்ப்பு சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர்கள் மாநில காப்பீட்டின் நிறுவனத்தில் காலியாக உள்ள துணை இயக்குனர் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 37,593 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் நாராயணன் ராணே செப்டம்பர் 2 நேரில் ஆஜராக வேண்டும் என நாசிக் காவல்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேவூர் அருகே அரசின் அனுமதி இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட இரு வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.